தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உடல் உறுப்புகளை போல செல்போனும் மனிதனின் ஒரு அங்கமாகிவிட்டது. எண்ணற்ற நன்மைகளை அள்ளி தந்தாலும் இதனால் சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கிறது. முன்பெல்லாம் கோடை காலத்தில் ஓடியாடி விளையாடிய குழந்தைகள் இப்போது செல்போனே கதி என வீட்டுக்குள் முடங்கிவிட்டனர். இது குழந்தைகளுக்கு உடல் ரீதியை தாண்டி மன ரீதியாகவும் கேடு விளைவிக்கிறது. ஒரு கட்டத்தில் செல்போனுக்கு அடிமையாகி அது கிடைக்கவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் செல்லும் அளவுக்கு முரட்டுத்தனமாக குணங்கள் மாறுகிறது. இது மாற வேண்டுமானால் அவர்களை வேறு பாதையில் திசை திருப்ப வேண்டும். இதனை உணர்ந்து தினமலர் புதுவித யுக்தியை கையில் எடுத்துள்ளது. குழந்தைகளுக்கு பிடித்த குதிரை ஏற்றம் பயிற்சி கோவையில் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை அவினாசி ரோட்டில் உள்ள அலெக்சாண்டர் குதிரை ஏற்ற கிளப் மற்றும் ஈக்வைன் ட்ரீம்ஸ் உடன் தினமலர் இணைந்து குழந்தைகளுக்கு குதிரை ஏற்ற பயிற்சி கொடுக்கிறது. தினமலர் அண்ட் ஈக்வைன் ட்ரீம்ஸ் அலாங் வித் அலெக்சாண்டர் ஈக்வெஸ்ட்ரியன் கிளப், இது வந்து ஒரு 7-day ப்ரோக்ராம் நம்ம கிட்ஸ்க்காக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஸோ இது சம்மர், ஸோ எல்லா கிட்ஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்கியபைடாக இல்லாமல் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற கிடைக்கும். அண்ட் அகெயின் வந்து நம்மளுக்கு வந்து இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கிட்ஸுக்குன்னு எத்தான், மென்டல் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அகெயின் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு செஷன். ஸோ நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து நாங்கள் 10 years வந்து அலெக்சாண்டர் ஈக்வெஸ்ட்ரியன் கிளப்பில் ரன் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ நம்ம ரைடிங் கிளப் தான் வந்து சவுத் இந்தியாவிலே வந்து யூனிக் கிளப், பிகாஸ் நம்மளுக்கிட்ட வந்து ஒரு 60 horses இருக்குது. அகெயின் ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ண ட்ரெயினர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்ஸ்னு வரும்போது நம்மக்கிட்ட ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ்டர் இம்தியாஸ் அனீஸ் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கார். அதே மாதிரி வி ஹாவ் மிஸ்டர் பாலா, ஸோ அவர் வந்து ஏஷியன் ட்ரையல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ண ட்ரெயினர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட ஹார்சஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60 horses இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன் பிரீட்ஸும் இருக்கு. வி வெரி ப்ரவுட் டு சே நம்மக்கிட்ட இந்தியன் பிரீட்ஸும், நம்ம வந்து நேட்டிவ் பிரீட்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு இன்டென்ஷனில் நம்மக்கிட்ட நேட்டிவ் பிரீட்ஸும் இருக்கு, லைக் மார்வாரி, கத்தியாவாரி, ஸோ போனிஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரைடிங் வந்துட்டு 4 years நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் கிடையாது, 4 years நம்ம 60-70 years வரைக்கும் நம்ம வந்து ரைடிங் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறக்காக இந்த ஈவெண்ட் வந்து தினமலர் கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து நேஷ்னல் லெவலில் ட்ரெயின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நம்மக்கிட்ட நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வெளியில் கண்ட்ரீஸ் அவுட் ஆஃப் இந்தியாலையும் நம்ம போய் நிறையா கண்ட்ரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வித்தின் இந்தியா நேஷ்னல்ஸ் வந்து எவ்ரி இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டே வந்து ஏஷியன் கேம்ஸ் அண்ட் ஒலிம்பிக்கில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி கொண்டு போகணுங்கிறக்காக தான். ஸோ அதனால் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து 5-7 days ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி எவ்ரிடே லைக் மார்னிங் 5 batches வந்து இந்த ஈவெண்ட் போகுது. ஸோ எவ்ரி செஷன் வந்து நம்மளுக்கு ஒரு 40-minute செஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த சில்ட்ரனை வந்து எவ்ரிடே லைக் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் த கிட்டோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் வந்துட்டு த ஒன்லி ஈக்வெஸ்ட்ரியன் சென்டர், ஸோ வேர் நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம நிறையா ரைடர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் லைக் ஒரு 100 riders நம்மளுக்கு போகிறாங்க. ஸோ 10 years பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ridersக்கு மேலே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வெளியில் போயிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைம் லிமிட் எதுவுமே இல்லை. ஸோ அகெயின் இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ வருஷம் வேணாலும் யூ கேன் கீப் லேர்னிங். ஸோ மென்டல் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட கோரேவே ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். என்டையர் பாடி வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம், ரைட் ஃப்ரம் யுவர் மசில் அண்ட் ரைட் ஃப்ரம் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், உங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இட் வில் ரிலீவ் யூ. ஸோ கிட்ஸுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட்டிசம் கிட்ஸையும் நாங்கள் நிறையா ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ என்ன லெவலில் நம்ம இருந்தாலுமே ஒரு அனிமலோட பாண்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அனிமல் பாண்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணுறோம். வீட்டில் இருப்பதை விட குதிரையேற்றம் செய்ய வந்தது வித்தியாசமான உணர்வை கொடுக்கிறது, எங்களுக்கு பிடித்துள்ளது என குழந்தைகள் கூறுகின்றனர். நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், பேசிக் கற்றுப்போன்னு வந்தேன், அது கரெக்டாக இருக்கு.
இந்த ரைடிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப இது இந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனிமேட் கண்டினியூ பண்ணுறேன்னு ஆசைப்பட்றேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு ஹார்ஸ் ரைடிங்னா சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அதனால் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது ஹார்ஸ் ரைடிங் வந்து நல்லா இருக்குது. இது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிடிச்சிருக்கு. நேச்சராகவும் அது ஹார்ஸ் நல்ல நேச்சராகவும் என்விரான்மெண்ட்டுக்கு நேச்சராகவும் இருக்குது, பேலன்ஸ் பண்ணுறது ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குதிரையில் உட்காரும் போது என்ன பெனிஃபிட்னா, எனக்கு பெருசாக எந்த பேக் பெயின்லாம் இருக்காது. இப்போ நார்மலாக நம்ம வண்டியில் போகிறப்ப முதுகு வலி, இடுப்பு வலி, பேக் பெயின்லாம் வரும், ஆனால் இந்த குதிரையில் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு பேக் பெயின்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்த போதே எனக்கு நல்லா இருந்துச்சு, அப்புறம் இது உட்காந்துக்கு அப்புறமே எனக்கு பேக் பெயின் போச்சு, நல்லா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரண மக்களுக்குலாம் வராது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் உள்ளே வந்து பார்க்குறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கோயம்புத்தூர் இருக்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஸோ தினமில் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் முத்துக்குமாருங்க, நான் சுந்தராபுரத்தில் வந்திருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இந்த கோடை இதில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு, நிலம்பரம் நல்லா பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். என்னோடய பேர் பிரியதர்ஷினி, பொண்ணோட பேர் ஜித்தன்யா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தினமலர் கொடுத்துருக்கிறது. இவங்களுக்கும் இதை ஒரு அவேர்னஸ் மாதிரி, சரி இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் இருக்குன்றது தெரியுது. சம்மர் கேம்பில் சம்மர் இதில் டெய்லி தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு இது காலையில் எழுந்தி ஃப்ரெஷ்ஷாக வந்து இது மாதிரிலாம் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ் தினமலர், தேங்க்ஸ் ஹார்ஸ் கிளப். மற்ற விளையாட்டுகளை காட்டிலும் குதிரை ஏற்றம் ஒரு விலங்கின் உணர்வுடன் இணைந்த பயிற்சி என்பதால் குழந்தைகள் மன ரீதியாக பக்குவம் அடைகின்றனர். ஹார்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது எப்பவுமே ஹார்ஸோட ஃபேஸுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடவே கூடாது, டேரெக்டாக வந்து ஷோல்டரில் இங்கே பேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டச் பண்ணலாம். பேக் சைடும் நம்ம டச் பண்ணலாம், எப்படின்னா அதுக்கு இன்டிமேட் கொடுக்கும், கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டச் பண்ணி இப்படி போகணும், எதுவுமே பண்ணாது. டேரெக்டாக போய் பின்னாடி டச் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இதனால் செல்போன் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி தங்கள் குழந்தைகள் செல்வதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். தினமலர் நான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இது சினிமா தவிர நியூஸ் இல்லாமல் மற்றபடி கரெக்டாக அரசியலாகட்டும், மற்றபடி எஜுகேஷன் ஆகட்டும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிற ஒரு நியூஸ் பேப்பரை தான் நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்தே நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். ஈவன் நான் டென்த்து படிக்கும்போது கூட தினமலை வழிகாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எஜுகேஷனுக்காகட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவ் இருக்கிற ஒரே நியூஸ் பேப்பர் தினமலர் மட்டும்தான். இப்போ குழந்தைங்களுக்கு நான் ஹார்ஸ் ரைடிங் போட்டிருக்காங்க, இதை நான் ரொம்ப லக்ஸுரியாக ஐட்டம் மட்டும் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இங்கே பார்த்துருக்கோம் இந்த ரோட்டில். பட் தினமலர் வந்து அதை போகணும்னு சொல்லிட்டு சம்மர் கேம்ப் யூஸ்ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஹார்ஸ் ரைடிங் கொடுத்துருக்காங்க. இது அன்எக்ஸ்பெக்டடு, சடனாக பார்த்தோம், சான்ஸ் கிடைச்சது இது மாதிரி இன்றைக்கி வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இவங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அந்த லக்ஸுரிங்கில் இருந்துட்டு எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் இது கொண்டு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு தினமலர், இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன், ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். தினமலர் பேப்பரில் ஹார்ஸ் ரைடிங் இலவச பயிற்சி முகாம், கோடை இலவச பயிற்சி முகாம்னு கொடுத்துருந்தாங்க, அதில் இருக்க கூப்பனை ஃபில் பண்ணி வந்திருக்கோம். சும்மா வீட்டில் குழந்தைங்க வந்து மொபைலில் எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்ல கற்றுக்கறதில்ல அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அதை பார்க்குறப்ப நமக்கும் ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் ஒன்றும் ஈடுபட்டதில்லை, இது முதன் முறைங்கிறப்போ இது வித்தியாசமான ஒரு வாய்ப்பு தானே. அந்த குழந்தைங்களுக்கு புதுசாக விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகும், எதையும் புது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கிறப்போ அவங்க நிறைய கற்றுக்க முடியும். இந்த மாதிரி பயனுள்ள வாய்ப்பை எங்களுக்கு அமைச்சு கொடுத்த தினமலருக்கு ரொம்ப நன்றி. நான் இங்கே தண்ணிப்பந்தல் வி கே ரோடில் இருக்கேன், கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் வந்து தினமலரில் தான் ஆட் பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 50%க்குன்னு போட்டிருந்தாங்க, நான் கிடைக்குமோ என்னமோங்கிறதுல தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கால் வந்தது, இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதில் கிடைச்சது. ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங்கிறது வந்து இங்கே ஒரு சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார், ஸ்விம்மிங் பண்ணுறதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து கார்டியோ வாஸ்குலர் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ட்டு இதில் நான் பார்த்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. தினமலரில் இந்த ஆட் பார்க்கலன்னா நான் இது கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது. தேங்க்ஸ் டு தினமலர்.